ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 25 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 13 தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:35:27. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21:15. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் சஷ்டி திதி. முருக வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:35 முதல் 11:05 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முதலீடுகள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியங்களெல்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் கடுமையாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டி சாதனை புரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிமக்களால் அனுகூலமான நிலையும் அதே நேரத்தில் தேவையற்ற பின்னடைவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பேர் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறி மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலை, குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய முதலீடுகள் மற்றும் செலவினங்கள், தொழில் சார்ந்த நிலைகளுக்காக ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் திட்டமிட்டு செலவு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், ஆன்மீகம் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றமான நிலை, கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், திட்டமிட்டு செயலாற்றி நல்ல லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்பு, அத்துணை காரியங்களிலும் நல்ல மாற்றங்களையும் தாங்கள் எதிர்பார்த்த முடிவுகளையுமே பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். தாய் தந்தை உறவுகளாலும் அரசு சார்ந்த துறைகளாலும் அனுகூலமான நிலையை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு சிறப்பளிக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களிலும் புதிய முறைகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். கடுமையாக உழைத்து வெற்றி காணக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவை. தேவையற்ற குழப்பங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் மறைமுக வருமானங்கள், நல்ல மாற்றங்கள், அரசு சார்ந்த துறைகளில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனத்துடன் செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து இறை வழிபாட்டுடன் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி வழி உறவுகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதிய வருமானங்கள், மறைமுக வருமானங்கள், நீண்ட தூர பயணங்களால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். எந்த ஒரு முதலீடையும் கவனத்துடன் செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து
வெற்றி காணக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற குழப்பங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளை குறைத்து கொள்வதும் நன்மையளிக்கும். கணவன் மனைவி இடையே சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற பிள்ளையார்பட்டி விநாயக வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், உல்லாச வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி வழி உறவுகளில் செலவினங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள், முதலீடுகள் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. கவனத்துடன் செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மையான நிலை, என்ன நினைத்தீர்களோ அதை வென்று முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் அனுகூலமான நிலையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மையும், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையும், கடன் கேட்டவர்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், சிறுதூர பயணங்கள், இளைய சகோதரத்தால் அனுகூலமான நிலைகள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல வாய்ப்புகள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் புதிய முறையில் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்திலும் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று பொருளாதார மேன்மையும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளும், நல்ல மாற்றங்களும், உத்வேகத்துடன் செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் தந்தை வழி உறவுகளால் நல்ல மேன்மையும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டு. சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலையும் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நல்ல மாற்றங்களை நிச்சயமாக பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கான திட்டங்களும் தீட்டுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற துர்க்கை வழிபாடு சிறந்ததாக இருக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களையும் புதிய நுட்பத்தோடு முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றுவீர்கள். மறைமுக வருமானங்கள் உண்டு. எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாளில் சிறிது அலைச்சல்களும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும். வெளிமக்களால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாக்குவாதத்தை தவிர்ப்பது உன்னதமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற சிவ வழிபாடு சிறப்பளிக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.